ஏய் தீபியா தண்ணி இந்த ரெண்டு கோட குடு நாளைக்கு வந்தா புடிச்சு குடுத்துறேன் ஆ தண்ணியா தண்ணி தான் ரெண்டு கோட குடு காலையில புடிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நல்லா தூங்கி இருப்ப 7 8 மணி வரைக்கும் இங்க தண்ணி இல்ல இது என்ன டேங்கா தண்ணி இல்லாதவங்கள வந்து வந்து புடிச்சிட்டு போறதுக்கு தண்ணி இல்லாத காலத்துல ஊரே எந்திரச்சு எப்படி தண்ணி கலம்போது படுத்து தூங்குறது அப்புறம் இங்க வந்தறது தண்ணி தண்ணி தண்ணின்னு ஏய் பாப்பா ரெண்டு கோட குடுத்துற நாளைக்கு நானே கோட புடிச்சுன்னு வந்து குடுக்குறேன் தண்ணியே கொடுக்க மாட்டேனா கொடுத்த வேற உடச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன் என்ன ஆட்டம் ஆடுவாளோ நீ போய் குடுமா நீ குடுத்தினா கூட கம்மியா பேசுவா நான்லாம் குடுத்தனும் அவ்வளவுதான் எனக்குலாம் தெரியாது பாப்பா நீ என்னமா பண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியாது கொடை வாங்கி தந்துருங்க என்னம்மா இப்படி யோசனை பண்ணி உட்காந்து கிடக்குற தண்ணி இருந்தா ரெண்டு கூட குடுமா காலையில் தண்ணியே பிடிக்கல அரி வேற ஸ்கூலுக்கு போய் அழுக்கழுக்கா வந்துங்கிறான் குளிக்க வைக்கலன்னா தண்ணியே இல்ல ஏ போ நாளா போய் அவட தண்ணி கேக்குறதில்ல வர வீட்டுல அவட வம்பு கிழத்துறதுக்கே வர அவட போய் தண்ணி கேட்டாதான் அவ தங்கத்து கேக்குற மாதிரி பண்ணுவா அம்மா வந்து வாங்கி கொடுமா நாளைக்கு புடிச்சு கொடுத்துறேன் நான் போய் கேட்டாதான் ரொம்ப பிகு பண்ணுவான்னு உன்னே கேட்க நீ அதுக்கு மேல பண்ற நான் போய் கேக்கல பாப்பா நீ போய் கேளு கேட்டு கொடுக்கலன்னா நான் பின்னாடி வரேன் இருக்கிற பாரு என்ன கொடுமை சார்